ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகர் வேவ். நிச்சயத்தை நல்லபடியாக முடிஞ்சிருது, ஆனால் சோகத்தோட தான் இருக்காரு சூர்யா. அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்குறாங்க, பாத்தியம்மா அந்த திமிர் பிடிச்சவ இறங்கி வந்தாளா அப்படின்ட்டு. யாருப்பா திமிர் பிடிச்சவ? நீதாப்பா, நீ தான் ஈகோ விட்டு கொடுக்கல, அவளுக்கு தலையை கட்டிட்டு இன்னொருத்தி பொண்ணுக்கு நிச்சயம் பண்ற அப்படின்னு அவங்க அம்மா அப்பா திட்டுறாங்க. உடனே மகாதேவன் சொல்றாரு, எப்படியோடா இது நல்லதுக்குல நீ பண்றது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் பாவம் பொல்லாது அப்படிங்கிறாரு. மறுநாள் காலேஜுக்கு சிவானியும் சூர்யாவும் ஒன்னா போறாங்க. அதை பார்த்தா வெண்ணில அப்படி பொங்குறாங்க, பேசாம வாங்கிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க நமக்கு என்ன அப்படின்னுட்டு எல்லாரும் கங்க்ராட்ச் பண்றாங்க ரெண்டு பேருக்கும். ஆனா சிவானி வேகமா அங்கே நேரா வெண்ணிலாட்ட போறாங்க. என்ன வெண்ணிலா, எல்லாரும் எனக்கு கங்க்ராட்ச் பண்றாங்க, நீ நான் விட்டு கொடுத்ததுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை, நீ எனக்கு கங்க்ராட்ச் பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்னமோ அவங்க மனசுல எதுவுமே இல்லாத மாதிரி. இவருடைய லவ் பண்றது சிவானிக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அவன் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையனுங்கிறக்காண்டி அடுத்த வாழ்க்கையை கெடுத்துட்டு நிச்சயம் பண்ற இவங்களுக்கு விஷ் பண்ணணுமா, இருந்தாலும் பாவம் நம்ம வெண்ணிலா கங்க்ராட்ச் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் நேருக்கு நேரம் சூர்யாவை வெண்ணில பாக்குறாங்க. அப்படியே அட பாவி, என்னை விட்டுட்டு இன்னொருத்திய கைப்பிடிச்சிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது மாதிரி இருக்கு கண்ணுலயே. அப்படியே ரத்த கொதிப்பா அப்படியே பேசாம ஒதுங்கி போயிடுறாங்க. அவரு ஏக்கத்தோட பாக்குறாரு, இது ஏன் தப்பு இல்லப்பா உன்னோட தான் அப்படிங்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணான கையில லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.